எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 11, 12, 13 ஜூலை 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: மணிப்பூரிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் நபர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஆப்ஷன் பி என் கோடீஸ்வர் சிங். அடுத்து இரண்டாவது கேள்வி: தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து மூன்றாவது கேள்வி: 41 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் யார்? 41 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரியா நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. நான்காவது கேள்வி: 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரஷ்யா. அடுத்து 5வது கேள்வி: 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? பிரதமர் ஓம் பிர்லா, சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் ஓம் பிர்லா. அடுத்து 6வது கேள்வி: மும்பையில் இந்திய செய்தித்தாள் சங்கத்தின் தலைமை அலுவலகமான INS டவர்ஸ் கட்டடத்தை திறந்து வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 7வது கேள்வி: 16,600 கோடி ரூபாய் மதிப்பிலான தானே போரிவழி சுரங்கப்பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? நரேந்திர மோடி. அடுத்து கோரேகான் முள்ளுன் இணைப்பு சாலையில் 6,300 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து 9வது கேள்வி: 2023-24 ஆண்டுக்கான நித்தி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் எந்த மாநிலம் 3வது இடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. பிட்ச் பிளாக் 2024 போர் பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? ஆஸ்திரேலியா. அடுத்து எந்த நாட்டில் உள்ள வீதிக்கு இந்திய வம்சாவளி மருத்துவர் ஜார்ஜ் மேத்யூவின் பெயர் சூட்டப்பட்டது? ஐக்கிய அரபு அமீரகம். சமீபத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதி எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். ஆப்ஷன் சி. இந்திய ஜப்பான் மருத்துவ தயாரிப்புகள் ஒழுங்குமுறை குழுவின் 7வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. ஒவ்வொரு ஆண்டும் வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 10. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை
பதினொன்று, ஜூலை பதினொன்று. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 150 வெற்றிகளை பதிவு செய்த முதல் அணி. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் 150 வெற்றிகளை பதிவு செய்த முதல் அணி இந்தியா. அடுத்து யூரோ கோப்பை, உலகக்கோப்பை உள்ளிட்ட பிரதான போட்டிகளில் ஸ்கோர் செய்த இளம் வீரர், அதாவது கால்பந்தாட்டத்தில் யூரோ கோப்பை, உலகக்கோப்பை உள்ளிட்ட பிரதான போட்டிகளில் ஸ்கோர் செய்த இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? லேமின் யமால், லேமின் யமால். சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற கார்ல் நெகமர் எந்த நாட்டின் தற்போதைய பிரதமர்? ஆஸ்திரியா, ஆஸ்திரியா. ஹரியானா மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 90 தொகுதிகள், 90 தொகுதிகள். 2024 ஆண்டு தேசிய அளவிலான NCC துப்பாக்கி சுடும் போட்டியில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா, கர்நாடகா. மன்னிக்கவும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு தேசிய அளவிலான NCC துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழ்நாடு மாநிலம் முதலிடம் பிடித்தது. அடுத்து அடுத்தது 21வது கேள்வி. தாய்லாந்து இந்தியா இடையே பின்னிப் பிணைந்த மரபுகள், புத்த மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை என்ற புகைப்பட கண்காட்சி எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி, புதுடெல்லி. இந்தியாவுக்கான தெற்கு சூடான் குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? லூமும்பா, மக்லேலா, மக்லேலே, நியாஜோக். அடுத்து இந்தியாவுக்கான ஜிம்பாப்வே குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸ்டெல்லா என்கோமோ, ஸ்டெல்லா என்கோமோ. அடுத்து இந்தியாவுக்கான ஸ்பெயின் நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜூவான் அன்டோனியோ மார்க் புஜோல். இந்தியாவுக்கான அர்ஜென்டினா குடியரசின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மரியானோ அகஸ்டின் காசினோ. அடுத்து தமிழக சுகாதார கட்டமைப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்த 3000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து தாம்பரம் மாநகர புதிய காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்றார். கோவாவில் ரூபாய் 1183 கோடி செலவில் அமைக்கப்பட்ட 6 வழிச்சாலை திட்டத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். சர்வதேச கடல்சார் அமைப்பான IMO 2024 ஆண்டிற்கான மாலுமிகளுக்கான விருதுகளில் இந்திய மாலுமிகளின் துணிச்சலையும் சிறந்த செயல்பாடுகளையும் அங்கீகரித்து விருதுகளையும் அறிவித்துள்ளது. நன்றி.